நீலப்புரட்சி இது குரலற்றவர்களின் குரல். என் பேர் அஸ்வதா, நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு யங் பாலியன்டாலஜிஸ்ட், இளம் தொல்லுயிர் ஆராய்ச்சியாளர். இளம் தொல்லுயிர் ஆராய்ச்சியாளர், த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்னா தொல்லுயிர் எச்சங்கள். தொல்லுயிர் எச்சங்கள்னா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களின் எச்சங்கள். அந்த உயிரினங்களின் எச்சங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்களை தொல்லுயிர் ஆராய்ச்சியாளர் என்று சொல்கிறோம். இப்போ முதல்ல ஃபாசில்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபாசில்னா ஒரு உயிரினம் இறந்த உடனே, இப்போ ஒரு கடலாக இருந்ததுன்னா கடலில் இறந்த ஒரு உயிரினம் கடலில் இருக்கிற அந்த மண்ணில் தான் விழும், அதாவது அந்த சீபெட்டில் விழும். அந்த சீபெட்டில் விழுந்தக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல ஸ்கேவெஞ்சர்ஸ், அதாவது மற்ற உயிரினம் வேறு என்னென்ன கடலில் வாழ்ந்தோம், இப்போ வந்து ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் வந்து அந்த இறந்து போன உயிரினத்தோட சதையை சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு முடித்த உடனே மீதி இருக்கிறது அந்த ஓடு. அந்த ஓடு மேலே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரே மண் வளமே இருக்காது, மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு லேயராக ஆயிட்டே இருக்கும் மண். அது மாதிரி பல வருடங்கள் செல்ல செல்ல மண்ணோட அழுத்தமும் அதிகமாகும். அப்படி அழுத்தம் அதிகமாக ஆகும்போது கம்ப்ரெஷன் மூலமாக ஒரு சின்ன கிராக் வர ஆரம்பிக்கும். அந்த சின்ன கிராக் தான், அந்த சின்ன கிராக் தான் ஒரு சின்ன சின்ன கற்களை உள்ளே அந்த கிராக் மூலமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஓடோட ஓடாக சேர்ந்து கல்லாக மாற வைக்குது. ஆனால் இந்த சின்ன கற்கள் முதல்ல எந்த வழியாக எது மூலமாக வருதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு எலமெண்ட் அந்த சின்ன கற்களை சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த சின்ன கிராக் மூலமாக அந்த கல் அந்த ஓடோடு சேர்ந்து உட்கார்ந்துக்குது. அது அப்படி உட்கார்ந்த உடனே வருடங்கள் செல்ல அப்படியே அழுத்தம் ஏற்பட்டு கல்லாம் மாறிடு, அதாவது ஒரு ஃபாஸ்லாம் மாறிடுது. இது மாதிரி ஒரு ஃபாஸ்லாம் மாறிடுது. இப்போ இது வந்து ஒரு ஆர்கானிசம் ஃபாஸில் ஆயிடுச்சு, ஆனால் இது கல் இல்லை. ஃபாசிலைசேஷனில் ஒரு வகையில் மட்டும் ஃபாசில் ஆகாது, நிறைய விதமாக ஃபாசிலைசேஷன் ஆகும். அப்படி ஃபாசில் ஆகிறதுல 6 வகையாக பிரிக்கப்படுது. அதில் வந்து மோல்ட் ஃபாசில், ட்ரேஸ் ஃபாசில், கேஸ் ஃபாசில், பாடி ஃபாசில், கெமிக்கல் ஃபாசில் அண்ட் கார்பரேட் ஃபாசில்னு வகைப்படுது. ஃபாசில் ஸ்டடீஸில் நான் பண்ணுற ரிசர்ச் என்னென்னா சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் எக்ஸ்டென்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் அனிமல், அதாவது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட ஃபாசில்ஸோ இப்போ கடலில் வாழ்ந்துட்டுருக்கிற உயிரினங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அது எப்படி அப்படின்னு சொல்ல வரேன்னா, பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், மார்ஃபாலஜி, இதெல்லாமே இப்போ கடலில் வாழ்ந்துட்டுருக்கிற எக்ஸிஸ்டிங் க்ரீச்சர்ஸ்க்கும் சேமாக இருக்குது எப்படின்னு பார்ப்போம். அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆய்ஸ்டர். இது வந்து இன்னும் இப்போ கூடிய கடலில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆய்ஸ்டர். இது வந்து ஃபாசிலைஸ்ட் ஆய்ஸ்டர். இந்த ஃபாசிலைஸ்ட் ஆய்ஸ்டர் வந்து ஃபார்மேஷன் குரூப்பில் வந்து அரியலூர் ஃபார்மேஷன் குரூப்பில் வரும். அதோட ஏஜ் வந்து 66 to 83 மில்லியன் இயர் ஓல்டு ஃபாசில். இது ஏஜ் வந்து அதாவது பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ரிஷன் டு கேம்பேனியன் பீரியட். இதோட இதெல்லாம் இந்த ஃபாசிலைஸ்டு ஆய்ஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபாசில்ஸ் கண்டெயின் த ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட் அண்ட் த ஹிஸ்ட்ரி இன் இட். ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பாலியோ கிளைமேட், பாலியோ டெம்பரேச்சர், பாலியோ என்விரான்மெண்ட், பாலியோ ஈக்காலஜி அண்ட் பாலியோ மார்ஃபாலஜி. இந்த விஷயத்தை இந்த இத்தனை இது வந்து ஒரு சின்ன ஃபாசில்லேருந்து நமக்கு அன்ரிவீல்டாக தெரியப்படுது, அதாவது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக நமக்கு சொல்லுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அரியலூரில் வந்து நிறைய மெரைன் இன்வர்டிபிரேட்ஸ் ஃபாசில் கிடைக்கும், அதாவது கடலில் வந்து முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள், ஃபாசிலைஸ்டு முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களோட ஃபாசில் நமக்கு அங்கே நிறையவே கிடைக்குது. அதில் வந்து அந்த ஃபாசில் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அரியலூரிலும் அதை சுற்றி இருந்த பகுதிகள் வந்து கோடி வருஷங்களுக்கு முன்பு ஒரு கடல் பகுதியாக இருந்தது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து இந்த ஃபாசில்ஸ் நமக்கு சொல்ல வருது. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஃபாசிலை பற்றி நிறையவும் தெரிஞ்சுக்கிட்டு
அதை பற்றி அந்த ஃபாஸில் கன்சர்வும் பண்ணணும். ஏன்னா இப்போவே ஃபாஸிலோட வளம் கம்மியாகிட்டே இருக்கும் போது நமக்கு வர அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு முன்னாடி முன்னாடி கோடி வருஷங்களுக்கு முன்பு வந்து இத்தனை உயிரினங்கள் வாழ்ந்தது, இப்படி தான் இறந்தது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் நம்ம இருக்க ஃபாஸில் நமக்கு அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிறைய நாலேஜ் வந்து ஃபாஸில் பற்றி தெரிஞ்சிட்டோம். அந்த ஃபாஸில் கன்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியணும். நன்றி, வணக்கம்.